ஃபிட்ஜீ மெடிக்கல் பிளேஜ். ஃபிட்ஜீ ப்ராடிஜி ப்ரோக்ராமில் சேர்ந்து 75% சலுகையை பெறுங்கள். புதுச்சேரி சபாநாயகராக ஏம்பலம் செல்வம் பதவியேற்றார். அந்த காட்சியை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில், கூடுதல் தகவல்கள் என்ன? தேர்தல் முடிந்த பின்னர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி அமைத்தது. இதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த லட்சுமி நாராயணன் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் அமைச்சரவை மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இறுதி செய்வதில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்தது. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது. இதன் காரணமாக சபாநாயகர், இரண்டு அமைச்சர்கள் பாஜக தரப்பிற்கும், மூன்று அமைச்சர்கள் என்ஆர் காங்கிரஸ் தரப்பிற்கும் ஒதுக்கப்பட்டது. இதனிடையே பாஜகவை சார்ந்த செல்வம் சபாநாயகர் தேர்தலுக்காக போட்டியிட்டார். இந்நிலையில் இன்றைய தினம் புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கியது. இன்று காலை சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கான முறைப்படி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை சபாநாயகருக்கான தேர்தலில் பாஜகவை சேர்ந்த ஏம்பலம் செல்வம் மட்டும் போட்டியிட்டார். எனவே சபாநாயகராக ஏம்பலம் செல்வம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சற்று முன்னர் தான் அவையின் மாண்புப்படி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த சிவா ஆகியோர் சபாநாயகர் இருக்கையில் செல்வத்தை அமர வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியதாக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டுள்ள செல்வத்தை தொடர்ந்து வாழ்த்தி பேசி வருகின்றனர். ஃபிட்ஜி ப்ராடிஜி திட்டத்தில் சேர்ந்து 75% சலுகையை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.